தருமபுரி அருகே 10 வயது சிறுவன் கிணற்றில் தள்ளி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 12ஆம் வகுப்பு மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அள்ளி காலனியைச் சேர்ந்த மன்மதன் சீதா தம்பதியின் மகனாக பொன்னரசுவை காணவில்லை என அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் இளங்கோ என்ற இளைஞரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்பொழுது பொன்னரசு தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க மறுத்ததால் அருகில் உள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்ததை இளங்கோ ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து கொலை வழக்கில் மாணவர் இளங்கோவை போலீசார் கைது செய்தனா்.